பேசிக்லி அவன் பிராமன். ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஸ்கூல்லலாம் உங்களுக்கு தெரியல, பசங்க எல்லாருக்கும் ஒரு நிக்னேம் வச்சிருப்பாங்க, ஐயரு ஐயரு தயிர் சாதம் தயிர் சாதம். அப்போ நீங்கள் சிக்கன்லாம் சாப்பிட்றாள்தான், சிக்கன் சாப்பிட்ற பிராமண. பாப்பா இந்த சமூகத்தில் தண்ணி அடிக்கிறான், கறி சாப்பிட்றான், சிகரெட், பெண்களை பாலியல் வன்கொடுமை பண்ணுறான், திருட்டுத்தனம் பண்ணுறான், செலா கடத்துறான், திருட்டு வேலை பண்ணுறான், ஊழல் பண்ணுறான், கொலை பண்ணுறான். விவசாயம் புனிதம், விவசாயத்தை விட்டுறாதீங்கன்னுவான். விவசாயத்தை நீ பண்ணுறான்னா எங்கள் ஜாதி விவசாயம் பண்ணக்கூடாது, எங்களுக்கு தீட்டு அப்படிம்பா. உயிருக்கு நிகரான மொழி தமிழ் மொழி அப்படி நம்ம சொல்லுவோம், அவனுக்கு தமிழ்ங்கிறது நீச பாஷை. இந்து மதம் அப்படிங்கிறது ஜாதிக்கான மதம் தானே தவிர சாமிக்கான மதம் கிடையாது. நான் இன்னைக்கு பறையனாக இருக்கேன், நாளைக்கு நான் வன்னியராக மாறிடுறேன், நான் இன்னைக்கு வன்னியராக இருக்கேன், நாளைக்கு நான் பறையனாக மாறிடுறேன். பாப்பானுக்குள்ள ஜாதியை வச்சுக்கணுமா வேணாமா அப்படிங்கிறதையும் அவன் தான் முடிவு பண்ணுவான். பாப்பா இல்லாத ஓபிசி எல்லாம் ஜாதிக்குள்ளேயே இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவன் தான் முடிவு பண்ணுவான். பாப்பான் முற்போக்கு பேசினாலும் சமத்துவம் பேசினாலும் அவனுக்கு பின்னாடி இருக்கிற குடிமியும் தோளில் இருக்கிற அண்ணா கயிறும் என்றைக்கும் போகிறதே இல்லை அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். வணக்கம். ஸ்ரீகாந்த் வந்து அவரோட பட ப்ரமோஷனில் தன்னை ஒரு சிக்கன் சாப்பிட்ற பிராமணன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பமே சிக்கன் சாப்பிடும். ஹோட்டலுக்கு போனால் கூட ஐயோ வெஜ்ஜு ஹோட்டலுக்கு போயிட்டா வெஜ்ஜு மட்டும்தானே இருக்கும் இங்கே அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு சிக்கன் சாப்பிட்ற பிராமண குடும்பம் அவங்க. நமக்கு இவர் சிக்கன் சாப்பிட்றதுல இல்லை இவர் பார்ப்பனராக இருந்து சிக்கன் சாப்பிட்றதுலலாம் நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா எந்த ஒரு ஜாதிய கட்டமைப்பில் இருந்தோ சமூக சூழலில் இருந்தோ அங்கே இருக்கிற அந்த இறுக்கமான விஷயத்தை, பிற்போக்கான விஷயத்தை யாராவது ஒருத்தர் முன்னின்று வந்து அதை அந்த பிற்போக்கு கட்டமைப்பை மீறும் போது தான் அந்த மாய பிம்பம் பிற்போக்குவாதம் வந்து உடையும். அந்த மாதிரி தான் எல்லா மாற்றங்களும் நிகழ்ந்திருக்குங்க. அதே போல தான் இப்போ ஸ்ரீகாந்த் சிக்கன் சாப்பிட்ற பார்ப்பனராக இருக்கிறதுல நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க அந்த மாதிரி நிறைய பேர் சாப்பிட்றதும் அதை வெளிப்படையாக சொல்லிக்கிறதும் மிகுந்த வரவேற்க வேண்டிய விஷயந்தான். அது அந்த ஜாதி கட்டமைப்பில் ஒரு இலகுவான தன்மையை ஏற்படுத்தணும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் ரியாலிட்டி உண்மையில் என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே பல பேர் பல இடங்களில் வெளிப்படையாக பார்ப்பனர்கள், சிக்கன் சாப்பிட்றது, மட்டன் சாப்பிட்றது, இன்னும் அந்த ஆர்எஸ்எஸ்லேருந்து வெளியே வந்த சத்யபிரபுலாம் சொல்லியிருக்காரு, பல ஆர்எஸ்எஸ் காரணங்க மட்டன் பீஃப் பிரியாணி சாப்பிட்றாங்க, பீஃப் கறி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் எல்லா கறியும் சாப்பிட்றாங்க. பார்ப்பனர்கள்லாம் புத்தர் காலத்தில் பசுமாடுகளை வேட்டையாடி யாகம் பண்ணுறோம், தீயில கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, விவசாயிகள் கிட்ட இருந்து மாட்டை ஏமாற்றி வெட்டி தின்ன கூட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரலாறு நமக்கு சொல்லுது. இப்படி நமக்கு பொதுவெளியில் பல எடுத்துக்காட்டுகளும் பல ஆதாரங்களும், பார்ப்பனர்கள் கறி சாப்பிட்றாங்க, பார்ப்பனர்கள் தண்ணி அடிக்கிறாங்க, பார்ப்பனர்கள் சிகரெட் பிடிக்கிறாங்க அப்படி பல விஷயங்கள் ஆதாரத்தோடு இருந்தால் கூட, இருந்தாலும் நம்ம பொது புத்தி என்ன சொல்லுது, இந்த சினிமாக்கள் நமக்கு என்ன காட்டுது அப்படின்னா, பார்ப்பனர்களா அவங்க எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவங்க. இன்னி வரைக்கும் பாடப்புத்தகத்தில் என்ன எழுதுறானுங்க, பார்ப்பனர்களா இவர்கள் நல்லவர்கள், அவங்க மீதி எல்லா ஜாதியும் போட்டு அவன் இந்த தொழில் செய்கிறான் அப்படின்னு போடுறான், பாப்பா மட்டும் நல்லவனாக இருக்கிறதே அவனுக்கு தொழில் அப்படின்னு சொல்லிட்டு போடுறான். இன்னி வரைக்கும் ஒரே ஒரு சினிமா காட்சி கூட ஒரு பாப்பா கறி சாப்பிட்றான் அப்படிங்கிற எந்த ஒரு காட்சியும் வந்ததே கிடையாது. இந்த ஆண்ட பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை கூட தலித் மக்களை எதிரியாக காட்டுறானே ஒழிய, பாப்பா இந்த சமூகத்தில் தண்ணி அடிக்கிறான், கறி சாப்பிட்றான், சிகரெட் பிடிக்கிறான், பெண்களை பாலியல் வன்கொடுமை பண்ணுறான், திருட்டுத்தனம் பண்ணுறான், செலா கடத்துறான், ஊழல் பண்ணுறான், கொலை பண்ணுறான், எல்லா வேலையும் பார்ப்பனர்கள் பண்ணுறாங்க இந்த யதார்த்த உலகத்தில். ஆனால் பார்ப்பனர்கள் மட்டுமானா பார்ப்பனர்களும் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் சினிமாக்கள்லையும் பொது சமூகத்துலேயும் நம்மக்கிட்ட என்னவா சொல்கிறானுங்க அப்படின்னா, இவர்கள் புனித ஆத்மாக்கள், இவர்கள் வந்து கடவுளுக்கு சேவை செய்கிறவங்க, கடவுளோட புரோக்கர்ஸ், இவங்க சொன்னால் தான் கடவுள் எதையுமே ஏற்றுப்பாங்க, நாம் வேண்டுகோளை பாப்பாங்கிட்ட வைக்கணும், பாப்பான் கடவுள்கிட்ட வைப்பான், அதே போல் ரிசல்ட்டு அதுக்கான பலனை வந்து பாப்பா மூலமாக தான் நமக்கு எடுத்துகிட்டு வந்து சேர்ப்பான், அவன் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே யாக வளர்த்தா அது மூலமாக தான் நம்ம வீட்டுக்கு நன்மை வந்து சேரும், அவன் வந்து கல்யாணத்தில் யாக வளர்த்தா அது மூலமாக தான் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த அவனுகள் ஒரு புனித ஆத்மாக்கள், புனித பிறவிகள் அப்படிங்கிற மாதிரி அந்த பிம்பத்தை, அந்த கட்டமைப்பை மட்டும்தான் நம்ம மூளையில் ஏற்றி வச்சுருக்கானுங்க. எல்லா தளங்கள்லையும் அதே வேலையைத்தான் பண்ணுறானுங்க. நீதிமன்றமா அவனுங்களுக்கு எதிரான தீர்ப்பு வராது, சினிமாவா அவனுங்களுக்கு எதிரான திரைப்படம் வராது, பேங்க் வேலையா கடைநிலை ஊழியர்களாக மட்டும்தான், அதுவும் இப்போ சமீப காலங்களில் மட்டும்தான் பாப்பா இல்லாத இளியமி வீட்டு மக்கள் பிள்ளைகள் வந்து படிச்சுட்டு அரசாங்கங்களோட இடஒதுக்கீடின் மூலமாக இப்போ வங்கிகளில் வேலை செய்கிறாங்களே ஒழிய, மீதி அதில் உள்ள எல்லா உயர்ந்த அதிகார பொறுப்புகள்லையும் பாப்பான்தான் இருக்கும். அந்த சமூக கட்டமைப்பு உடைக்கிற சினிமா, அந்த சமூக பொது புத்தியை பொது அறிவை உடைக்கிற மாதிரியான ஒரு கருத்தை சினிமாவாக எடுத்து அதை நம்ம புரட்சின்னு சொன்னால்
நீ தாண்டா பெரிய ஆளு, நீ தாண்டா பெரிய டைரக்டர், நீ தாண்டா சினிமா எடுக்கிறவன், நீ தாண்டா ஆளு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நம்ம இன்னமும் கஷ்டப்படுற எளிய ஒடுக்கப்பட்ட மக்கள், அறுப்பா இருக்கிறவன், சேரியில வாழ்றவன், காலனியில வாழ்றவன், விவசாயம் பண்றவன், இவன் தான் ரவுடியா கலவரம் பண்ற வெள்ளை அடிக்கிறவனா இப்படியே இருப்பான்னு சொல்லிட்டு இவங்களை மட்டுமே இல்லைனா காட்டிக்கிட்டு இருக்கிற சினிமாவை தான் இன்னைக்கு வர ஆண்ட பரம்பரை தற்கூறிகள் வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்கான். இப்ப பாப்பான் ஜாதியில பிறந்துட்டு ஒருத்தங்க சிக்கன் சாப்பிட்றது கூட அவங்களுக்கு பிரச்சனை இல்லையா, விவசாயம் பண்றது அவங்களுக்கு பெரும் பிரச்சனையா, ஜாதியை விட்டே விலைக்கு வைக்கணுமா, எந்த அளவுக்கு நம்மளையும் விவசாயத்தையும் எவ்வளவு இழிவு பண்றானுங்க பாருங்க. விவசாயத்தையும் மாடு மேய்க்கிறதையும் அவ்வளவு இழிவா பார்த்து மாடை கடவுளா கும்பிடு நம்ம கிட்ட வந்து சொல்றான். விவசாயம் புனிதம், விவசாயத்தை விட்டுறாதீங்கன்னு, விவசாயத்தை நீ பண்றான்னா எங்க ஜாதி விவசாயம் பண்ணக்கூடாது, எங்களுக்கு தீட்டு அப்படின்பான். விவசாயம் பண்ணித்தான் ஜாதியை விட்டே விலைக்கு வச்சிடணும் அப்படின்பான். நமக்கு செம்மொழி தமிழ் மொழி, உயிருக்கு நிகரான மொழி தமிழ் மொழி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவனுக்கு தமிழ்ங்கிறது நீச பாஷை, தீட்டு படிஞ்ச மொழி தான் தமிழ் மொழி அவனை பொறுத்த வரைக்கும். இந்த இந்திய சமூக கட்டமைப்பு அப்படிங்கிறதே ஒட்டு மொத்தமா 3% மட்டுமே இருக்கிற இந்த பார்ப்பனர்களுக்கான கட்டமைப்பு மட்டும்தான். நம்ம உழைக்கும் மக்களுக்கான, ஓபிசி மக்களுக்கான கட்டமைப்புங்கிறதே இந்திய சமூகத்தில் கிடையாது. ஒட்டு மொத்தமாக 97% இருக்கிற மக்கள் மொத்தமும் இயங்கிறது யாருக்காக அப்படின்னா, இந்த 3% இருக்கிற பார்ப்பனர்களுக்காக மட்டும்தான். நல்லா கவனிங்க, அவனுக்கு வேணும்னா அவன் ஜாதியவே விளக்கலாம், ஜாதியை நீக்கிறதும் ஏற்றுக்கிறதுக்கான அதிகாரம் அவனுக்கு இருக்குது. ஆனால் நம்மளால் நம்ம ஜாதியை வேணான்னு விட்டுடவும் முடியாது, வேணும்னு ஏற்றுக்கவும் முடியாது. நீ வெளி மதத்திலேருந்து இந்து மதத்துக்குள்ளே சேரவும் முடியாது, இந்து மதத்திலேருந்து வெளியே போயிட்டாலும் உன்னை கடிச்சு குதிர வருவான். ஏன்னா இவனுக்கு இங்கே அடிமை வேலை பார்க்குறவங்க இங்கே அடிமையாகவே இருக்கணும், இங்கேருந்து வெளியே போயிட்டு அவன் சுதந்திர மனுஷனாக மாறிடக்கூடாது. அதே போல வெளியிலிருந்து இந்து மதத்துக்கு யார் வந்தாலுமே அவனால ஏத்துக்க முடியாது. நீ சும்மா வேணா கோயிலுக்கு வா, பட் கோயிலுக்கு வர்றது கூட அவனுங்களுக்கு இப்ப எல்லாம் பிரச்சனையா இருக்கு. வேறு மதத்தவர் கோயிலுக்கு வரக்கூடாதுன்னா தீர்ப்பு வழங்குறாங்க குடிமிகளை வச்சுக்கிட்டு. இவன் என்ன சாமியை கும்பிடு, சங்கியாயிரு, பட்டை போட்டுக்கோ, நாமம் போட்டுக்கோ, பொட்டு வச்சுக்கோ, கற்பூரை ஏத்து கையெடுத்து கும்பிடு, ஆனால் இந்து மதத்தில் சேர முடியாது. ஏன்னா இந்து மதத்தில் வெளியிலிருந்து ஒருத்தர் வந்து சேர்றாங்க அப்படின்னா அவங்கள எந்த ஜாதியாக சேர்க்க முடியும்? இந்துன்னு இருந்தாலே அவங்க யாராவது ஒரு ஜாதிக்குள்ளே இருந்தால் தான் அவங்க இந்து. இந்து மதம் அப்படிங்கிறதே ஜாதிக்கான மதம்தானே தவிர சாமிக்கான மதம் கிடையாது, கடவுளை கும்பிட்றதுக்கான மதம் கிடையாது. அதனால நீ இந்துவுன்னு ஒருத்தனை வெளியிலேருந்து, கிறிஸ்தவத்திலிருந்தோ, இஸ்லாம், ஏதாவது ஒரு மதத்திலிருந்து, இல்லை ஏதோ ஒரு நாட்டிலிருந்து அவனை எடுத்துகிட்டு வந்து இந்து மதத்தில் இந்துவாக கன்வெர்ட் போகிறோன்னா, கன்வெர்ட் பண்ண போகிறான் அப்படின்னா அது உங்களால் முடியாது. இந்துக்கு அடிப்படை கடவுள் கிடையாது, இந்துக்கு அடிப்படை ஜாதி. இந்துவாக இருந்தாலே அவன் ஒரு ஜாதிக்குள்ளே இருந்தே ஆகணும். ஜாதி திடீர்னு கொண்டு வரவனை எந்த ஜாதிக்குள்ளே நீ சேர்ப்ப? கருப்பாக இருந்தால் ஓபிசிலேயும், நல்ல கலராக இருந்தால் பாப்பாங்க ஜாதியிலையும் சேர்த்துட முடியுமா? அப்படி கலரை வச்சு சேர்க்கணும்னா வெளிநாட்டில் இருக்கிற ஒரு வெள்ளக்காரனுக்கு பாப்பானே கருப்பு தான். அப்போது பாப்பானுக்கு மேலே வெளிநாட்டிலேருந்து வரவனை இந்து மதத்தில் மாற்றி அவனுக்கு மேலே ஒருத்தன், தலைக்கு மேலே குடுமியிலிருந்து பிறந்தவன் அப்படின்னு ஒரு ஜாதியை உருவாக்க முடியுமா? எதுக்கு சொல்ல வரேன்னா, பாப்பா நினச்சா ஜாதியை ஏற்றுக்க முடியும், ஜாதியை விளக்க முடியும். அவனுங்களில் அவங்க ஜாதிக்கு பிரச்சனை வருதுன்னா அவங்க ஜாதிக்குள்ளேயே இருக்கிற ஒருத்தனை ஜாதியை விட்டு விளக்க முடியும். ஆனால் நம்மளால் நம்ம ஜாதியை விட்டு விலகி போக முடியாது. நான் இன்றைக்கி பறையனாக இருக்கேன், நாளைக்கு நான் வன்னியராக மாறிடுறேன். நான் இன்றைக்கி வன்னியராக இருக்கேன், நாளைக்கு நான் பறையனாக மாறி, இன்னைக்கு நான் ஓபிசில இருக்கேன், நாளைக்கு நான் பார்ப்பனானா மாறிடுறேன். அப்படி ஜாதி மாறிக்க முடியும் அப்படின்னா இந்தியாவில் ஏற்ற தாழ்வே இல்லை, தீண்டாமையே இல்லை, வன்கொடுமையே இல்லை, எதுவுமே இல்லை. எல்லாரும் ஜாதி மாறி எல்லாரும் சமமானவர்களாக மாறிடலாம், எல்லாருமே உயர்ந்த ஜாதியாக மாறிடலாம், எல்லாருமே ஆண்ட பரம்பரையாக மாறிடலாம், எல்லாருமே கடவுளை தொடர்றவங்களாக மாறிடலாம். அப்போது சமத்துவம் வந்துடும். அப்போது இந்த சமத்துவம் வரக்கூடாது, அந்த சமத்துவத்தை ஏற்றுக்காத ஒருத்தன் யார் இருக்கான் அப்படின்னா அது பாப்பான் தான். அதனால தான் அந்த வர்ணாசிரம சிஸ்டமில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கான முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தில் அவனே இருக்கான். நீ சட்டப்பூர்வமாக போனாலும் அவன்தான் தீர்ப்பு தருவான், மத ரீதியாக சாஸ்திர சம்பிரதாய ரீதியாக போனாலும் அவன்தான் தீர்ப்பு தருவான். பாப்பானுக்குள்ள ஜாதியை வச்சுக்கணுமா வேணாமா அப்படிங்கிறதையும் அவன்தான் முடிவு பண்ணுவான். பாப்பா இல்லாத ஓபிசி எல்லாம் ஜாதிக்குள்ளேயே இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவன்தான் முடிவு பண்ணுவான். அதனால தான் சொல்கிறோம், ஒட்டுமொத்த சிஸ்டமும் பாப்பானுங்களுக்காக தான் இயங்குது, அவனுங்க சொகுசு வாழ்க்கை வாழ்கிறதுக்காக தான் இயங்குது. நீங்கள் எந்த பாப்பானாவது
ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணி அவன் உரிமையை கேட்டோ தேவையை கேட்டோ ஏதாவது ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணி நீங்க பாத்திருக்கீங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னாலும் இல்ல என்னைக்கு பாத்தீங்கன்னாலும் ஏதோ ஒரு மாவட்டத்துல ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு பிரச்சனைக்காக மக்கள் ரோட்ல நின்று போராடிக்கிட்டு இருப்பாங்க. மக்கள் ரோட்ல நின்று போராட்டம் பண்ணி போலீஸ்கிட்டையும் வருவாய்த்துறை அதிகாரிகள்கிட்டயும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பாங்க. வருவாய்த்துறை அதிகாரிகள்கிட்டயும் காவல்துறை கிட்டையும் நடக்கிற பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சு மக்கள் தடியடி வாங்கி அந்த போலீஸ்காரங்கிட்ட அடி வாங்கி ரத்த காயப்பட்டுகிட்டு இருப்பாங்க. கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பாங்க. குண்டா சட்டம் போட்டுட்டு இருப்பான், தேச துரோக வழக்கு போட்டுக்கிட்டு இருப்பான், சட்டவிரோத வழக்கு போட்டுக்கிட்டு இருப்பான். இப்படி தினந்தோறும் ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு பிரச்சனை மக்கள் போராட்டம் நடத்திக்கிட்டே இருப்பான். ஆனா போராட்டமே நடத்தாத சமூகத்து எல்லா வாய்ப்பும் வசதியும் அடைஞ்ச சமூகமா பார்ப்பன சமூகம் இருக்கு. எந்த விலைவாசி ஏறி போச்சுனாவது அவன் கவலைப்பட்டு போராட்டம் நடத்திருக்கானா? சென்னையில எவ்வளோ தண்ணி பஞ்சம் வந்துச்சு 2015 அப்புறம் 16-17 காலகட்டத்தில் நினைக்கிறேன். இப்போ எவ்வளோ பெரிய தண்ணி பஞ்சம் வந்துச்சு, மக்கள்லாம் குடிநீர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குடத்தை எடுத்துட்டு ரோடு ரோடாக சுற்றிட்டு இருந்தாங்க, போராட்டம் பண்ணாங்க, எவ்வளோ அலைஞ்சாங்க. ஐடி கம்பெனிகளுக்கெல்லாம் விடுமுறையும் விட்டாங்க தண்ணி பஞ்சத்தினால. எந்த பாப்பானாவது குடிநீர் தட்டுப்பாடு, எங்களுக்கு குடிநீர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் போராட்டம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? பிரச்சனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஆர்ப்பாட்டம் பண்ணி மறியல் பண்ணி பார்த்துருக்கீங்களா? பார்ப்பான்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது சம்பள உயர்வோ பதவி உயர்வோ கேட்டு எந்த போராட்டமாவது நடந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எந்த பாப்பானாவது நீதி கேட்டு ரோட்டுக்கு வந்திருக்கானா? ஏன்னா நீதி கொடுக்குற இடத்துல தான் அவன் இருக்கான். அவனுக்கு தேவையான தீர்ப்பு அவனுக்கு வீடு தேடி வரும். ட்வீட் பண்ணா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது பால் பாக்கெட் எஸ்வி சேகர் வீட்டுக்கு போகும். ட்விட்டரில் உட்காந்துக்கிட்டு பால் பாக்கெட் கேட்டு போச்சுப்பா பழனிசாமின்னா அவர் பால் பாக்கெட்டை 10 பாக்கெட்டு 15 பாக்கெட்டு எஸ்பி சேகர் வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுவார். இன்னைக்கு திமுக ஆட்சியில் நெய் விலையை ஏற்றுனா ஆவின்ல நெய் விலை ஏறி போச்சுன்னு அவனுக்கு ட்விட்டரில் மட்டுமே மெசேஜ் பண்ணால் போதும், நெய் விலை ஏற்றத்தை நிறுத்தி வைப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைப்பாங்க, தள்ளி வைப்பாங்க, இல்லை குறைச்சிருவாங்க, அந்த விலையேற்றத்தையே ரத்து பண்ணுவாங்க, என்ன வேணால் பண்ணுவாங்க. பார்ப்பனர்களோட அதிகபட்ச போராட்டம் அப்படிங்கிறதே ஒரு ட்வீட்டு தான், எங்களுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போட்ட மறுகணமே அவனுங்களுக்கு ஆன எல்லா வேலையும் நடக்கும். ஏன் அப்படின்னா அவனுங்க தான் எல்லா அதிகாரத்துலையும் இருக்கானுங்க. இறுதியாக இப்படி பார்ப்பனர்கள் சிக்கன் சாப்பிட்லாம், பீஃப் சாப்பிட்லாம், மட்டன் சாப்பிட்லாம், மீன் சாப்பிட்லாம், எதை வேணால் சாப்பிட்லாம். அவங்களோட முற்போக்கும் பகுத்தறிவும் எல்லாம் எங்கே வந்து நிற்கும்னா நம்மக்கிட்ட தான் வந்து நிற்கும். ஜாதியும் சமத்துவமின்மையும் ஏற்றத்தாழ்வும் மலை போல கூஞ்சி கிடக்கிற அவன் வீட்டில் போயிட்டு அவன் ஜாதியில் போயிட்டு அந்த சமத்துவத்தை பேசவே மாட்டான். பாப்பான் முற்போக்கு பேசினாலும் சமத்துவம் பேசினாலும் அவனுக்கு பின்னாடி இருக்கிற குடிமியும் தோளில் இருக்கிற அண்ணா கயிறும் என்றைக்கும் போகிறதே இல்லை அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.